வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மூணு சைட்டு பார்க்க போகிறோம், ஆப் அண்ட் வெப்சைட்டு. ஸோ அது மூணுமே நம்ம ஆல்ரெடி ஸோ நம்ம பார்த்த சைட்டு மாதிரி தான். ஓகே, மேலே சொல்லார் ரிட்டல் அந்த ஃபைவ் மாதிரி மேலே சொல்லார் இந்த மாதிரி சைட்டில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு அஞ்சாறு சைட்டு பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே பேமெண்ட் ஒரு பேமெண்ட் ரெண்டு பேமெண்ட் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு, ஓகேங்களா? பழைய சைட்டு எதுவுமே ஒர்க்கிங்கில் இருக்கிற எல்லாம் க்ளோஸ். ஸோ இப்போ வந்து நியூவாக லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்துக்கு மேலே எந்த சைட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவன் சொல்லுவான் ஒரு வருஷம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரீயில் மட்டுமே ட்ரை பண்ணுங்கள், தயவு செய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் இதை, ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி, ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் ஓகே எனக்கு பரவாயில்ல, லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் அது. ஓகேங்களா? நான் பண்ண சொல்லலை, அதனால தான் சொல்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஏன்னா ஃப்ரீயாகவே இன்கம் கொடுக்குறாங்களே, நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஒரு பேமெண்ட் எடுத்துக்க முடியும் டெஃபினட்டாக. ஓகேங்களா? ஆனால் பின்னாடி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்கம் கிடைக்காது கண்டிப்பாக. இப்போ நம்ம அக்டோபர் 18 வீடியோ பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இன்கம் எடுத்துக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் கழிச்சு நான் ஜாயின் பண்ண இன்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. அதனால தான் அந்த வீடியோ பண்ணுற டேட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பேடிஎம் மீனிங் சொல்லிட்டு தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் வரும்போது இன்ஸ்டன்ட் நம்ம வீடியோ பண்ண முடியாதெல்லாம் நம்ம வந்து டெலிகிராம் சேனல் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நான் வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? அப்போ லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் போகும். குரோமில் குரோமில் போனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்டர் சொல்லிட்டு வரும். அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் போனீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வரும். இங்கே வந்து அந்த ஓடிபி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ரிஜிஸ்டருங்க கொடுத்துருங்க. இங்கே ரெஃபர் கூட ஆட்டோமேட்டிக்காக பில்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொடுத்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கே ஆப் டவுன்லோட் பண்ணி சொல்லுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதே போல் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஸோ உங்களுக்கு 300 ரூபா இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீ இன்வெஸ்ட் கொடுத்துருங்க, பை பண்ணாதான் 300 ரூபா அவங்களே கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பேக்கேஜ் போட்டுக்கிறோம். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ நம்ம காசு எதுவும் இல்லை, ஃப்ரீயாக 300 ரூபா கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெய்லி நமக்கு அந்த இன்கம் ஆட் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஸோ அது அவ்வளோதான் இந்த இன்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. டெய்லி அப்டேட் வரும். 300 ரூபா தான் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி போனோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ நீங்கள் பேக்கேஜ் போனது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு டெய்லி டெய்லி உங்களுக்கு அடையிட்டே வரும் அங்கே. ஓகேங்களா? இங்கே இந்த இடத்துல க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். டெய்லி வந்தோடனே டெய்லி இது க்ளைம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஆக்டிவேட்டாக அர்த்தம், நீங்கள் விட்டுடக்கூடாது. ஸோ டெய்லி க்ளைம் பண்ணணும், அதான் உங்களோட ஒர்க் இதில். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா டெய்லி போய் இதை க்ளைம் பண்ணால் போகிறோம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா பேக் ஒன்று கொடுப்பாங்க, ட்ரா பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து சும்மா கலெக்ட் பண்ணால் ஒரு 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி தான் பணம் கிடைக்கலாம். ஸோ ஓகேங்களா? அது வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸோ இங்கே வந்து ஆட் ஆகும் வேலெட்டில், இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்பின் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து 100% ஸ்கேம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. சும்மா 2998 ரூபா இன்னும் 3 ரூபா அந்த 3000 ரூபா விட்ரா பண்ணணும், சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க யாருக்கும். இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் கிடைக்கும் மேபி. ஓகேங்களா? ஸோ நம்ம கிடைக்காது. ஸோ 300 ரூபா ரிச்சார்ஜ்னா அந்த விட்ரா பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த 300 ரூபா அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே விட்ரா அங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட நேம் கேட்கும், நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் பேங்க் நேம், ஓகேங்களா, அது கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்கள் கார்டு நம்பர், இங்கே தான் நிறைய பேருக்கு டவுட் வருது, கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு, வீடியோ பார்க்காமலே கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதாவது இந்த அக்கௌண்ட் கார்டு நம்பருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர் கிடையாது. ஓகேங்களா? அக்கௌண்ட் நம்பர் தான் கேட்குறாங்க, அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஏடிஎம் ஒருத்தர் நம்பர் தான் கொடுத்துருக்காரு, ஏடிஎம் நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எப்படி இருக்கும் அது? கார்டு நம்பர்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே ஐஎஃப்எஸ் கோடுங்கிறது உங்கள் ஐஎஃப்எஸ் கோடு பேங்க்கில் கொடுத்துருக்கு, மொபைல் நம்பர், ஸோ இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து விட்ரால் வந்துடும், 24 ஹவர்ஸ் விட்ரா கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? நான் ரிசீவ் ஆகணும் மற்ற டைம் சேனல் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணணும், நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடுத்த ஆப், ஓகேங்களா? ஸோ இது வெப்சைட் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு இந்த பிட்காயின் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 0 ரெண்டுக்கு போதுங்க இங்கே. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது ரிஜிஸ்டர்லாம் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா. ஸோ இங்கே பைங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ஆகிடும் ஃப்ரீயாக. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நான் பண்ணிவிட்டேன், ஒரு வாட்டி பண்ண முடியும்னு சொல்லிட்டு லிமிட் ரீச் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் பை பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு வரல வரங்க. அப்புறம் பர்ச்சேஸில் போனால் அங்கே தெரிந்து பாருங்கள் எனக்கு, நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன எடுக்கணும்னா டெய்லி 5 ரூபா ஆட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கே வந்து பார்த்துக்கலாம், இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம், இப்போ வந்து 185 ரூபா இருக்குது. ஸோ டெய்லி 5 ரூபா வரும். ஸோ நம்ம செக்இன் பண்ணுறது ஒரு 10 ரூபா கொடுப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஓகேங்களா? இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வரும், டெய்லி இங்கே வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ 11 ரூபா, சாரி 11 ரூபா க்ளைம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரிசீவ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஆட் ஆகிடும். 11 + 5 = 16 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆட் ஆகிடும் டெய்லி. ஓகேங்களா? ஸோ 280 ரூபா வந்தோடனே விட்ரா பண்ணலாம் இப்போதைக்கு. ஸோ ஃபியூச்சரில் என்ன இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணுவாங்க அதை பார்த்துலாம். இதே தான் சேம் மெத்தட் தான். இதை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஸோ வந்து டெய்லி நீங்கள் வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணி ஸோ இதை டெய்லி செக்இன் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிடும். மற்றபடி அந்த 5 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அவர்லி அவர்லி உங்களுக்கு ஆட் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு சைட்டு சேம் டைப் தான். ஓகேங்களா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைப் தான், அதே மாதிரி இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டெய்லி வந்து நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் இங்கே தான் ஓகேங்களா, இங்கே இருக்கும் இதில் ஓகேங்களா. ஸோ கெட் டைம் கொடுத்தீங்கன்னா ஸோ டெய்லி வந்து கிளைம் ஆகிட்ருக்கும் அங்கே உங்களுக்கு, உங்களுக்கு பேலன்ஸ் ஆட் ஆகிட்டு வரும் அவ்வளோதான். ஸோ இது அதே போல் 300 வந்தோடனே ரீச் பண்ணிடலாம், நீங்கள் எடுத்துக்கலாம், விட்ரா பண்ணிடலாம். ஸோ விட்ரா பண்ணுறது பார்த்தீங்க அதே போல் தான் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்ராங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களோட விட்ரால் அமௌண்ட்டு ஓகே, இங்கே வந்து நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட் சிம்பிளாக கேட்பாங்க சார், அவ்வளோதான் ஓகேங்களா. உங்கள் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் 24 hours டூ உங்களுக்கு 48 hoursக்குள்ளே விட்ரால் வந்துடும். ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரை பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ண முடியுது, ரெஃபர் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏதோ கமிஷன் தராங்க. ஸோ 5 ரூபா 10 ரூபா சம்திங் ஒவ்வொரு இதில் ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு தெரியல எவ்வளோன்றது. ஸோ 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். சரி ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் புரிஞ்சிருக்க நம்புறேன். ஸோ இதை ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் லாங் டைம்லாம் கிடையாது, ஷார்ட் டைம் தான் ஓகேங்களா. ஸோ அப்படி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஸோ இதே பண்ணுவோம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் கிளிக் பண்ணணும் ஓகேங்களா. வந்தவங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும், 0 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பைங்க இதை கொடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி பை பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் எனக்கு அந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ எதுவுமே மூணுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இன்கம் அந்த அவர்லி போனஸ் ஆட் ஆகும். இது வந்து அவர்லி 45 பைசா வரும், ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும் ஓகேங்களா. 10 ரூபா டெய்லி செக்கணும், 5 ரூபா உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடச்சி டோட்டலாக சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் ஆட் ஆகும், டெய்லி அவர்லி வரும். ஸோ அதை பண்ண மட்டும் போகிறீங்க. ஸோ அது மட்டும் டெய்லி போய் டெய்லி செக்கன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது அமௌண்ட் கூட ஆட் ஆகும் ஓகேங்களா. அது பண்ண மட்டும் போகிறீங்க. ஸோ மூணுமே ஒரே மாதிரி தான் ஓகேங்களா, கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்க நம்பரை, வேறு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சொல்லிக்கலாம். வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.